ஓம் தத் குருசாய வித்மகே வக்கர்துண்டாய தீமிகி தன்னோதந்தி பிரச்சோதயாத் குருவடி சரணம் திருவடி சரணம். ஓம் ஸ்ரீ தேவதுர்கா மகாதுர்கா ஸ்வப்ன துர்கா அஷ்டபைரவி சூரிய சந்திரா அக்னி ரூபாஷ கிரகணச்சத்திர ரூபிணி சரணாரவிந்தம் நாராயணி மகாதேவி சர்வதத்து பிரவர்த்தினி ஹிர்ணிவர்ண ரூபாஷா ஹிர்ணய பத சம்பவா புத்திர பௌத்த வித்யுஞ்ச வித்யாமோக பவாதீனம் ஆயுர சம்பத் அஷ்டைஸ்வரியன் தனமேவதி ஈஸ்வரீ சரணம். ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம் ஸ்ரீ மகாபரிவா சரணம் சரணம். இன்றைய தலைப்பு குலதெய்வ சாபம் நீங்க. அதாவது சாபம் இருக்குதோ இல்லையோ, நீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து குலதெய்வ கோயிலுக்கு சில டைம் வேண்டுதல் பண்ணிட்டு போகாம இருந்திருக்கலாம். அந்த மாதிரி குலதெய்வத்துக்கு ஏதோ ஒன்று வந்து செய்யறேன்னு சொல்லி போட்டு நீங்க வந்து வேண்டியிருக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் ஒரு இது இருந்ததுன்னா நீங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த இது வந்து உங்களுக்கு தானா தெரியும். இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஜோதிடத்திலே உண்டு. குலதெய்வ சாபத்தை ஃபஸ்ட்டு நீக்கிக்கணும். ஃபஸ்ட்டு எந்த தோஷம் இருக்குதோ இல்லையோ, தெரிஞ்சோ தெரியாமலோ பெரியவங்கள் முன்னோர்கள் இவங்கெல்லாம் வேண்டியிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு தடைகள் இருக்கிறதுனால அதையும் வந்து செஞ்சுக்கிறது உங்களுக்கு வந்து நல்லது. வாழ்க்கையில் குறைஞ்சபட்சம் ஒரு 12 வருடத்துக்கு ஒரு முறையாவது அந்த குலதெய்வ சாபத்தை போய் நாம் நீங்கி வந்துட வேண்டும். ஏதோ ஒன்று நாம் மறந்து சொல்லிவிடுவோம். ஏன்னா மனித பிறவி கிடைப்பது மிகவும் அரிது. ஸ்ரீ திருமியச்சூர், சரி அதை எப்படி அப்படிங்கிறத வந்து விளக்குறேன். சண்டா முண்டாசுரர்களை வதம் செய்து பழி நீங்கிட தவம் இருந்த அன்னை சாந்தரூபியாக அமர்ந்த கோலத்தில் மனோன்மணி ரூபத்தில் அரசவையில் வீற்றிருக்கும் ராஜ ராஜேஸ்வரியாக காட்சி தருகிறார். அன்னையின் திருமுகத்திலிருந்து வசனி வாக் தேவதைகள் உற்பத்தியாகி அவர்களாலேயே திருவாய் மலர்ந்தளிய ஸ்தோத்திரம் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம ஸ்தோத்திரம். இது வேதத்திற்கு சமமானது. பௌர்ணமி அன்று இவ்வாலயம் வந்து ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து வழிபட சகல நன்மைகளும் அடையலாம். இந்த தலத்தில் ஸ்ரீ அகத்தியர் பஞ்சபூத லிங்கங்களை ஸ்தாபித்ததுடன் ஸ்ரீ லலிதா நவரத்ன மாலை பாடல் தொகுப்பை அருளினார். ஸ்ரீ திருமுயச்சூரில் ஸ்ரீ லலிதாம்பிகை சமேத மேகநாத சுவாமி கோயில் மற்றும் அதனுள்ளேயே ஸ்ரீ மின்னும் மேகலை சமேத ஸ்ரீ சகல புவனேஸ்வரர் எனும் இளங்கோயிலும் சேர்ந்து அமர்ந்துள்ளது. மேலும் இங்கு 12 நாகர்கள் உள்ளனர். நாகர்களுக்கு ஆலயத்தில் உள்ள அனைவருக்கும் அபிஷேகம் செய்து குடும்பத்தில் உள்ள அனைவரின் பெயர்களுக்கும் அர்ச்சனை செய்து முடிந்த அளவு அன்னதானம் செய்து வழிபட உங்கள் ஜாதகத்தில் காணப்படும் குலதெய்வ சாபங்கள் நீங்கும். வழித்தடம் மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் உள்ள பேரளம் பேருந்து நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பேரளத்திலிருந்து மினி பஸ் ஆட்டோ வாடகை கார் வசதிகள் உண்டு. சரி, சகடதோஷம்னு சொல்கிறாங்க, சகடதோஷம்னு சொல்லிகிட்டே இருக்காங்க, அதுக்கு என்ன பண்ணுறது? ஜாதகத்தில் கும்பகோணம், ஜாதகத்தில் சந்திர பகவானுக்கு 6ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடத்தில் குரு இருந்தால் அதற்கு சகடயோகம் என்று பெயர். இந்த தோஷம் உள்ளவர்கள் நிலையில்லாத நிம்மதியில்லாத வாழ்வுடன் அதிக கஷ்டங்களை சந்திப்பார்கள். வாழ்க்கை ஏற்றம் இறக்கம் உயர்வு தாழ்வு என மாறி மாறி வேதனை தரும். வண்டி சக்கரம் போன்று ஏறி இறங்கிய வாழ்க்கையாக இருக்கும். இதற்கு கும்பகோணம் நகர்மத்தில் உள்ள வியாழ சோமேஸ்வரர் ஆலயத்தில் திங்கட்கிழமை அல்லது வியாழக்கிழமை நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து நிவாரணம் பெறலாம். யானை வால்முடியை மோதிரத்தில் வைத்து வலதுகை மோதிர விரலில் அணியலாம். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா சகல யோக தோஷம் நிவர்த்தி கண்டிப்பாக நிவர்த்தியாகும். மேலும் தலையெழுத்தையே மங்களகரமாக மாற்றி அமைக்க ஸ்ரீ திருப்பட்டூர் என்ற ஸ்தலம், உலகத்தை படைக்கும் சக்தி தன்னிடம்தான் உள்ளது.
ஈசனுக்கும் சிவனுக்கும் அஞ்சுதலை, தனக்கும் அஞ்சுதலை என நான் எனும் அகங்காரத்துடன் ஈசனை மதிக்காத பிரம்மனுடைய அகங்காரத்தை அழித்து ஐந்து தலை இருப்பதால் தான் அஞ்சுதல் இல்லாமல் இருக்கிறாய் என்று அவருடைய ஐந்தாவது தலையை கொய்துவிட்டு உனது தேசசை இழக்க கடவாய் என்று ஸ்ரீ சிவபெருமான் சாபமிட்டார். இச்சம்பவம் நடந்தது திருக்கண்டியூரில். அதனால்தான் அங்குள்ள ஈசனுக்கு பிரம்ம சிரக்கண்டீஸ்வரர் என்ற பெயர். படைப்பாற்றலை இழந்த ஸ்ரீ பிரம்மன் தன் தவறை உணர்ந்து தன்னை மன்னித்து சாப விமோசனம் அளிக்குமாறு பல தலங்களில் வழிபட்டார். பல தலங்களில் ஈசனை பூசித்து இறுதியில் இத்தலத்தில் 12 துவாதிச லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். பிரம்மனின் வழிபாட்டில் மகிழ்ந்த ஈசன் பிரம்மாவிற்கு காட்சி தந்து, பிரம்மனே, உம்முடைய வழிபாட்டில் மகிழ்ந்த நான் தலையெழுத்தியை மாற்றுகிறேன், மீண்டும் படைப்பாற்றலை வழங்குகிறேன். என்னை மகிழ்வித்த நீ உன்னை இங்கு வந்து வழிபடுவதன் தலையெழுத்தியை மங்களகரமாக ஈசன் விதியிருப்பின் விதி கூட்டி அருள்க என சிவபெருமான் வரமளித்தார். பிரம்மன் வழிபட்டு பூஜை செய்ததால் இந்த தலத்தினுடைய இறைவன் ஸ்ரீ பிரம்ம புரீஸ்வரர் தாமரையில் தியான நிலையில் 6 அடி உயரம் உள்ளார். பிரம்மனின் தேசத்தை அன்னை வழங்கியதால் இவ்வாலை அம்மன் பிரம்மசம்பத் கௌரி என அழைக்கப்படுகிறார். இவரை வழிபட சம்பத்து செல்வம் அனைத்தும் பெறலாம். வழிபாட்டு முறை: திங்கள் மற்றும் வியாழன் வழிபடுவது சிறப்பு. தங்கள் பிறந்த நட்சத்திரங்களிலும் நீங்கள் அந்த கோயிலிலே போய் வழிபடலாம். அந்த கோயிலுக்கு போன உடனே கன்னி மூலையில் உள்ள கற்பக விநாயகரை தரிசித்து ஸ்ரீ பிரம்மாவிற்கு மஞ்சள் காப்பிட்டு 36 நெய்தீபங்கள் ஏற்றி 9 முறை மூலவரையும் சேர்த்து பிரம்மாவையும் கொடிமரத்தனையும் வலம் வந்து அர்ச்சனை செய்ய வேண்டும். இங்கு ஸ்ரீ பதஞ்சலி முனிவரின் ஜீவசமாதி உள்ளது. பிரம்மனுக்கு 108 புளியோதரை உருண்டைகளை படைத்து வருதல் வேண்டும். வழிபாட்டு பலன்கள்: குருவின் அதிதேவதையாக ஸ்ரீ பிரம்மன் விளங்குவதால் இங்கு வந்து பிரம்மனை வழிபட பிரம்மனின் பார்வையில் சகலவிதமான தோஷங்களும் நீங்கி நன்மை கிடைக்கும். மனநோயாளிகள், புத்திரபாக்கிய இழப்பு, கணவன் அல்லது மனைவி துர்மரணம், தொழில் வியாபார நஷ்டம், சொத்து இழப்பு, வறுமை போன்ற இன்னல்கள் நீங்கும். வழித்தடம்: திருச்சி டு பெரம்பலூர் சாலையில் 30 கிலோமீட்டர் தொலைவில் சிறுகுனூர் அருகே, மேற்கே 4 கிலோமீட்டர் தொலைவில் ஸ்ரீ திருப்பட்டூர் உள்ளது. நீங்கள் அனைவரும் உங்கள் தலையெழுத்துவியை மங்களகரமாக மாற்ற இந்த பதிவினை யூடியூப் நேயர்களுக்கு எனது குருவனின் அருளாசியுடன் வழங்கியுள்ளேன். நன்றி, வணக்கம். மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.